இப்போ உதாரணத்துக்கு தொல்காப்பியத்தில் இருக்கு நடுகள் வழிபாடு இருக்கு ஐந்தனை வழிபாடு பற்றின குறிப்புகள் இருக்கு, நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அதை போலவே ஆசீவகம் என்பது ஒரு வழிபாடுங்க, இந்த வழிபாடு இருக்கு அப்படின்பதற்கான ஆதாரங்கள் இப்போ நீங்க சொன்ன பிள்ளைத்தமிழ் மட்டும்தானா, இதை தாண்டிய இலக்கிய எச்சங்கள் இருக்கிறார் நிறைய. அதாவது இப்போ நீலகேசி அப்படின்றது ஒரு ஜைன நூல், ஜைன சமயத்தினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தருக்கவியல் நூல், அது ஒரு நல்ல நூல். தமிழ் சமய வரலாற்றை அறிந்து கொள்ள மணிமேகலைக்கு அடுத்து நமக்கு உதவக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல். ஆனால் நீலகேசி அது ஜைன நூல். அந்த ஜைன நூலில் ஆசீவகனுடைய மதம், ஆசீவகத்தினுடைய மறுதலை இதெல்லாம் விரிவாக, மணிமேகலையை விட கூடுதலான விளக்கங்களோடு தரக்கூடிய ஆசீவகம் பற்றிய செய்திகளை விளக்கி இருக்கக்கூடிய நூல் நீலகேசி. அந்த நீலகேசியில் ஆசீவக துறவி அறிவில் முழுமை பெற்ற பூரணன் என்பவனுடைய பள்ளிக்கு போய் அந்த நீலகேசி அவர்கிட்ட வாதம் பண்ண போவா. அப்படி அதை விவரிக்கின்ற பொழுதே அந்த ஆசீவக பள்ளியில் ஐயனாருக்கு கோயில் இருந்ததை அவர் பதிவு செய்கிறார் நீலகேசி நூலில். ஆக அந்த பள்ளியில் அந்த ஐயனாருக்கு சிலை இருந்ததை பதிவு பண்ணியிருக்கிறார்னா, அப்போ கோயில் இருந்திருக்குதுன்னானே பொருள். இப்போ சிலப்பதிகார காலத்தில் ஐயனாருக்கு கோவில் இருந்ததை சிலப்பதிகாரம் வந்து உறுதிப்படுத்துகிறது. பாசண்ட சாத்தருக்கு பாடு கிடந்தாளுக்கு ஏசும்படி ஒரு இளங்கொடியாய் அங்கே வந்து சாத்தன் ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து அங்கே கிடந்தார் அப்படிங்கிற செய்தி. அதாவது ஒரு பார்ப்பனனுக்கு இரண்டு மனைவி, அதில் மூத்தவளுடைய குழந்தைக்கு இளையவள் பால் ஊட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்படி பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பால் விக்கி அந்த குழந்தை செத்து போகுது. செத்து போன உடனே தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் கூட அதை வந்து இது பண்ணிக்கலாம், மாற்றாள் மகவு. அப்போ மாற்றாள் மகவுக்கு பால் விக்கி அந்த குழந்தை பால் கொடுக்கும்போது இறந்து போச்சுங்கும்போது அவளால் துன்பத்தை தாங்கவே முடியல. ஒவ்வொரு கோவிலாக போய் தன்னுடைய வந்து குழந்தையை காப்பாற்றும்படி வேண்டுகிறாள். எங்கேயும் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்புறம் ஒரு கொற்றவை கோயிலில் வந்து அழுது புரளும்போது, அப்போ வந்து இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு கொற்றவை சொல்கிறா, சொல்லுது அந்த கொற்றவை தெய்வம். அங்கே இருந்த ஒரு பேய் ஒன்று, இடாகினி பேய் என்பது, வா நான் உயிர் தரேன்னு சொல்லி அந்த குழந்தையை வாங்கி விழுங்கிடும், மடியகத்திட்டாள் மகவை அப்படின்னு இளங்கோடிகள் குறிப்பிடுவார். அதான் வயிற்றுக்குள்ள விழுங்கிட்டா அப்படின்னு. அப்போது அதாவது இது வரைக்குமாவது கையில் இறந்த குழந்தை இருந்துச்சு, அதுவும் இல்லை அப்படிங்கும்போது இடியுண்ட மங்கை போல், இடியினால் தாக்கப்பட்ட மயில் போல் அவள் அழுது புலம்புகின்ற பொழுது அங்கே சாத்தன் வந்து, நீ அழாத இந்த பாரு, அந்த பொதும்பரில் அந்த புதர்கிட்ட போய் பாரு, உன் குழந்தை அங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே வந்து போய் பார்ப்பா, அந்த குழந்தை சாத்தனே குழந்தை வடிவத்தில் வந்து இருப்பார். அவன் 18 ஆண்டுகள் அங்கே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு திருமணமாகி அவர் வந்து தன்னுடைய மனைவிக்கிட்ட தான் யாருங்கிறத சொல்லிட்டு அவர் போயிடுறார். ஆக சிலப்பதிகாரத்திலேயே கோவில் இருந்ததே வந்து சிலப்பதிகாரம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த சிலப்பதிகார கதையில் அந்த காப்பியத்தில் முக்கியமான இடங்களில் வர்றது சாத்தன் தான். இப்போ கண்ணகியினுடைய துன்பத்தை போக்குறதுக்கு கண்ணகியனுடைய தோழி, அதாவது இந்த சாத்தன் இளைஞனாக வந்தாருன்னு, குழந்தையாக வந்து இளைஞனாக ஆனார்னு சொல்லி, அவளுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு திருமணம் நடக்குது அவளுக்கு. அவருடைய மனைவியின் பெயர் தேவந்தி. அந்த தேவந்தி கண்ணகியினுடைய தோழி. உங்கள் கண்ணகி தன்னுடைய துன்பத்தை சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அழுது அதாவது துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவள் ஒரு கனவு காணுவாள். அந்த கனவை பற்றி சொல்லி, இது மாதிரி எனக்கு இப்படி வெளியூரில் ஆயிடுச்சு, என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ சொல்லுவா, நீ ஒன்றும் இல்லை, நீ இந்த கோயிலில் காவிரிப்பம்பட்டினத்தில் ரெண்டு குளங்கள் இருக்கின்றன, சூரியகுண்டம் சோமகுண்டம்ன்ட்டு, அந்த குளத்தில் மூழ்கி நீ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீன்னா பிரிந்த கணவனை பெறுவாய் அப்படின்னு அவள் சொல்லுவா. அப்படி சொல்லும்போது அது பீடன்று அப்படின்னு இவ மறுப்பாள். இப்போ அந்த இடத்துல சொல்கிறது யாரு, தேவந்திகை. தேவந்தி யாரு, சாத்தனுடைய மனைவி. அதே போல் கண்ணகி இறந்ததற்கு பிறகு கண்ணகிக்கு கோட்டம் அமைச்சு அதுக்கு அந்த கோயில் அமைத்து அதுக்கு தேவந்தியை பூசாரியாக நியமிப்பான். அப்போது தேவந்தி மேலே சாமி வரும், யாருன்னா அந்த பாசண்ட சாத்தன் தான். அப்போ தான் வந்து அங்கே பூம்புகாரில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் தேவந்தி சொல்கிறது போல் அந்த காப்பியை அமைஞ்சு காட்சி அமையும். அதனால் இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து மையமாக இருக்கக்கூடிய கடவுள் எதாக இருக்குது, கதையை இணைக்கிற சங்கிலியாக எதை, சாத்தன் தான். இப்போ சாத்தனை கும்பிடக்கூடாதுங்கிறது வந்து நீலகேசி சொல்லுது. இப்போ எவ்வளவுதான் நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் அந்த அரிகர புத்திரனையும் பூரணனையும் வணங்கக்கூடாது, ஏன்னா அவர்கள் தீ அருகர்கள்
அப்படின்னு ஜைன சமயம் ஆசீவக தோற்றுனராகிய மர்கலியையும் அந்த அடுத்த நிலையில் வரக்கூடிய ரெண்டாவது ஐயனாராக இருக்கக்கூடிய பூரணரையும் வணங்கக்கூடாது, ஏன்னா அவர்கள் தீய அருகர்கள் அப்படின்னு தடை செய்யுது. இப்போ சிலப்பதிகாரம் ஜைன காப்பியமாக இருந்ததுன்னா ஜைனம் தடை செய்த ரெண்டு கடவுளை பேசுமா? நல்லா நினச்சி பாருங்கள். அதனால் கண்ணகியினுடைய அந்த சிலப்பதிகார காப்பியமே ஆசீவக காப்பியம். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது ஊழ்வினை கோட்பாடு இந்திய சமயங்களின் வரலாற்றிலேயே ஊழ்வினையை தன்னுடைய அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமயம் ஆசீவகம். ஊழ்வினையை மறுப்பது தான் வந்து ஜைனம், பௌத்தம் கூட தொடக்கத்தில் மறுத்துது. அப்போ ஊழ்வினையை மறுத்த ஒரு சமயத்துக்குரியது சிலப்பதிகாரம்னா, ஊழ்வினையை போற்றக்கூடிய வகையில் சிலப்பதிகாரத்தினுடைய மூன்று அடிப்படை உறுப்புகளில் ஒன்றா வந்து உறுதிப்பொருள்களில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்லுமா? சொல்லாது. அதனால் இலக்கிய வளமாக இருந்தாலும் சரி, மக்கள் வழக்காராக இருந்தாலும் சரி, இவற்றோடு பின்னி பிணைந்திருப்பது தான் ஆசீர்வாதம்.